கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் உள்ள நெடுசாலை. இது பிற்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலாகும். இந்த கோயிலுக்கு பல்வேறு வரலாற்று சிறப்புகள் உண்டு. இந்த கோயிலுக்கு வந்திருந்த மாணவிகளை பிகேபிஎம் திரு ராஜேந்திரவர்மா அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் இனிதே வரவேற்றனர். திரு ராஜேந்திரவர்மா தான் இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புகழ்பெற்ற கோயிலின் சிறப்பை பற்றி கல்லூரி மாணவிகளிடம் அவர் பேசியதை நாம் இப்போது கேட்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ராஜராஜ சோழன் வந்து கிட்டத்தட்ட உலகமே அவர் ஆண்டார். ஆண்டார் எல்லா பகுதியிலும், ஹாங்காங், பேங்காக், அந்த ஏரியாவிலலாம் என் சன் இப்போ போயிருந்தார். ஒரு அவர் வந்து இந்த மோட்டர் இது வந்து அவர் கார் வந்து நிபுணர். அதனால் இந்தியாவுக்கும் பேங்காக்கும் தொழில் ரீதியாக ரோடு வழியாக போகிறதுக்கு, இப்போ புதுசாக ரோடு போடுறாங்க போகிறதுக்காக இந்தியா கவர்மெண்ட்டும் அது இல்லாமல் வந்து மற்ற சங்கங்கள்லாம் சேர்ந்து என்னுடைய சன்னை வந்து சன்னு ஒரு 10 கார் எல்லாம் வந்து இது ஒரு விழிப்புணர்வு, அதாவது ரோடு வழியாக வர்த்தகம் செய்யலான்ற விழிப்புணர்வுக்காக இவங்க போயிட்டு போயிருந்தாங்க. போயிட்டு வந்தபோது என் சன்னு சொன்னார், அப்பா ஹாங்காங், பேங்காக் அந்த ஏரியாவில் எல்லாம் வந்து ராஜராஜ சோழன் ஆண்டிருக்காரு, ஆனால் அந்த இடத்துல இல்லாத சிலை நம்ம கோயிலில் இருக்குது, அது ரொம்ப விசேஷம், எங்குமே கிடையாது ராஜராஜனுடைய உருவ அந்த சிலை இங்கே தான் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது ராஜராஜ சோழன் தான் இந்த அவருடைய ஆட்சி பீடியத்தில் தான் ஒய்சாலையர் மன்னர்கள் அவங்களுடைய ஆட்சியில் தான் இதெல்லாம் உருவாக்குனது. அது வந்து இப்போ இன்னும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஏரியாவில் சுமார் ஒரு 200 கோயிலுக்கு மேலே இருக்கும், மலை மேலே எல்லாம் அந்த ஒய்சாலையர் காலத்தில் தான் அது உருவான கோயில்கள். இதில் குறிப்பாக வந்து இங்கே வந்து என்னாச்சுன்னா, இந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட வந்து என்ன சார் உங்க படிச்சீங்களா ஹிஸ்ட்ரியில், அதாவது ஹிந்து பேப்பரில் வந்த செய்தியை அவர் சொல்கிறார், 1100 வந்து இது இந்த கோயில் ஸ்தாபிக்கப்பட்டது ஒய்சாலையர் மன்னர்கள். இது என்ன விசேஷம்னா ஸ்தாபிச்சுட்டு போயிட்டாங்க, பின்னால் வந்து என்ன ஆயிருக்கு, இந்த முஸ்லிம்களுடைய படையெடுப்பும் போது இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து பஞ்சலோக சிலை இருந்திருக்கு, நீங்கள் உள்ளே போய் பார்க்குவீங்க, அந்த பஞ்சலோக சிலையெல்லாம் பத்திரப்படுறதுக்காக பூமிக்குள்ளே புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து சீரழிஞ்சு இதாகி எல்லாம் சிரமாகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கல்லுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை என்ன பண்ணாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஆரம்பித்த போது எங்கள் தாத்தாவுடைய அப்பா அவர் எல்லாம் இந்த ஊர் தான் அவருடைய பூர்வீகம், அவங்க வந்து பார்த்துட்டு இது என்ன இது கோயிலில் இருக்க இது கல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா எப்பவுமே கோயிலில் இருக்கிற எந்த பொருளையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உபயோகிச்சு அவங்க அந்த இதுவே அழிஞ்சு போயிடும். அதனால் அவர் வந்து வெளியில் சொல்லாமல் மெதுவாக என்ன பண்ணிட்டாரு, ஊருக்கு ஒருத்தர் வாங்க இந்த கோயில் எடுத்து கட்டலான்னு எடுத்து கட்டினாங்க. கட்டும்போது யார்கிட்டையும் பணம் கிடையாது, எதுவும் அவ்வளோ இது கிடையாது. ஆனால் இந்த கோயில் மீண்டும் வந்து உருவாங்கிறது வந்து ஊர் ஜனங்க தான். ஆனால் எங்கள் தாத்தா வந்து சென்னையில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதனால் வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் தாத்தா வந்து பணம் கொடுத்து அனுப்புவார் வாரம் வாரம் இந்த கோயிலுக்கு செலவுகளும் கொடுத்து அந்த மாதிரி திருப்பி இந்த கோயிலை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கும் போது எனக்கு ரைட் பேக் சைடு பாருமா அந்த செவரு இருக்க, அந்த செவுத்தாண்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், கடைசியில் தாத்தா வந்து ஒரு காம்பவுண்ட் வால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் வால் போடும்போது கிடப்பாரியில் குத்தி அங்கே ஓப்பன் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் வந்தது. இன்னும் வித்தியாசமான ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு நிதானம் எடுத்து பார்த்தா கருங்கல் எல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுது. ட்ரெஸ் பண்ணதுன்னா அதாவது என்னன்னு சொல்கிறேன் சார், ட்ரெஸ் பண்ணதுன்னா பேக்கிங் பண்ணுது. மாதிரி 20 கல் லைனாக இருந்தது, ஒரு கல்லை பரட்டி ரெண்டு கல்லை பார்த்தா உள்ள சிலை எல்லாம் பஞ்சலோக சிலை. அந்த சிலையை எப்படி பத்திரப்படுத்தியிருக்காங்கன்னா, நம்ம ஊரில் ஆரியம் சொல்கிறோம் இல்லையா,
ஆரியோட மேலே அந்த இது ஹஸ்க் இருக்குல்ல, அதாவது என்ன சொல்லுவோம், பொட்டு, பொட்டு, அந்த பொட்டை வச்சு அப்படியே அழகாக கீழே போட்டு மேலே அப்படியே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. எடுக்கும்போது எல்லாம் கருப்பாக இருந்தது. இது என்ன பண்ணிட்டாங்க, சிப்பில் தெரியாமல் இது ஏதோ பொம்மைன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எல்லாம் வந்து, இல்லைப்பா அது பஞ்சலோக சிலை, அதனால் இதெல்லாம் நம்ம பூமிக்கு அடியில் கிடச்சதுனால இதை சர்க்காருக்கு நம்ம ஒப்படைச்சிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணார், அப்போ வந்து இந்த இந்த ஏரியா வந்து சேலம் மாவட்டமாக இருந்தது. நீங்கள் சேலம் போயிருப்பீங்கன்னு நினைங்க, சேலம் அதுக்கப்புறம் தான் தருமபுரி மாவட்டம் ஆச்சு, அப்புறம் இப்போ கிருஷ்ணகிரி. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த இதெல்லாம் சிலையெல்லாம் எங்கள் தாத்தா வந்து போய், அப்போ வந்து வெள்ளக்காரன் ஆட்சி, வெள்ளக்காரன் ஆட்சியில் வந்து கலெக்டர்கிட்ட ஒரு வக்கீலை வச்சு, இவங்க இது மாதிரி வந்து இந்த சிலையெல்லாம் கிடச்சிருக்கு, நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன், இந்த சிலையை எங்ககிட்டே கொடுங்க, நாங்கள் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறோம்னு. அப்போ இங்கிலீஷ் துறை அவர் கலெக்டர் இருந்துட்டு, மிஸ்டர் கவுண்டர், எங்கள் தாத்தா பேர் பெரிய முன்சாமி கவுண்டர் பிகேபி, அதனால மிஸ்டர் கவுண்டர், எஸ் ஐ வில் கிவ் தி ஸ்டாச்சுஸ் டு யூ ப்ரொவைடட் யூ பில்ட் எ பக்கா டெம்பிள் ஃபார் இட் வித் ஆல் வித் சேஃப்டி டிவைஸ் இன் இட். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்தாங்க, எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு நேராக அந்த துறைகிட்ட போய் வக்கீலில் வச்சு இந்த மாதிரி எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். ஒன்று ஒன்று ஒரு நேராக இங்கே வந்து, அப்போல்லாம் ரோடு கிடையாது, துறை அங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து குதிரையில் வந்து இங்கே எல்லாம் உள்ளே இறங்கி பார்த்துட்டு, எஸ் மிஸ்டர் கவுண்டர், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட், ஐ ஆம் கிவிங் ஆல் தி ஐடியல்ஸ், யூ கேன் டேக் இட், அப்புறம் தான் இது வந்து இங்கே வந்து உக்காந்துருக்கார். ஆனால் இதில் வந்து 10 சிலை இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் இந்த 10 சிலையும் வந்து 10 தானே சார், 13, அது மற்றது விட்டுருங்க ஐயப்பன், அதெல்லாம் இங்கே கிடைச்ச சிலை 11 சிலைகள் கொடுத்து இங்கே திருப்பி கொண்டாந்து வச்சாங்க. ஆனால் இதில் வந்து நடராஜர் சிலை வந்து இங்கே பார்த்தா 2 செட்டு இருக்குது, அதனால் என்ன இருக்குன்னா வேறு எங்கேயோ பக்கத்தில் கோயில் இருந்திருக்கும், அந்த கோயில் என்னாச்சுன்னு தெரியல, அதெல்லாம் கொண்டாந்து இங்கே பத்திரப்படுத்திட்டாங்க, அதை அப்படியே நாங்கள் எடுத்து இங்கே இது பண்ணி பேஸ்ட்டை பண்ணிட்டோம், வச்சு இது பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தோம். இது பண்ணிட்டு வரும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, திருடா வந்துட்டான் ஒரு தடவை வந்து இது தூக்கிறதுக்கு, அப்புறம் அது கண்டுபிடிச்சி இது பண்ணி பருத்தி விட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வந்து மனு கொடுத்து, இந்த மாதிரி இங்கே திருடு பயம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேணும்னு கேட்டோம், அதை வச்சு போலீஸும் பந்தோபஸ்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் வரும் பந்தோபஸ்து கொடுத்தாங்க, கொடுத்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்கள போயிட்ட பாருங்க, கலெக்டர் கிட்டே போய் மனு கொடுத்தேன், நான் போய் கொடுத்தேன், இந்த மாதிரி கொடுக்கணும்னு, இல்லைங்க அவரே சொல்லிட்டார், மிஸ்டர் வர்மா உங்களுக்கு தெரியும், நான் அட்வொகேட்டேன், யுவர் அட்வொகேட், யூ நோ எவ்ரி திங், த ப்ராப்ளம் நவ் இஸ் வி ஆர் நாட் ஹேவிங் மென் இனஃப் மென் பவர்ஸு, அதனால் யூ மேக் யுவர் ஓர் அரேஞ்ச்மெண்ட்ஸுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக 18 கேமரா எல்லாம் அங்கங்கே பொருத்திட்டு, உள்ளேயும் இரும்பு எல்லாம் கதவுகள்லாம் போட்டு பந்தோபஸ்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உட்காந்துருக்க ஹால் வந்து இங்கே வந்து ஜனங்க படுக்கிறதுக்காக, ஏன்னா இங்கே பந்தோபஸ்து ஒன்றும் இல்லை, ஆளுங்க எப்படி படுப்பாங்க, எல்லாம் வெட்டையாக போயிடும் இதை கட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு டிவி கொண்டாந்து வச்சேன், டெய்லி ராத்திரியில், அந்த காலத்துலலாம் டிவியில் வசதி கிடையாது, வீட்டுங்களில் வாங்குற கொள்ள வசதி, அப்போ நான் ஒரு டிவி வந்து டொனேட் பண்ணி வந்தேன், ராத்திரியில் ஒரு 100 பேருக்கு மேலே படுப்பாங்க, பார்த்துட்டு படுப்பாங்க கொண்டுவாங்க. ஆனால் அப்போ அப்புறம் எல்லாருக்கும் ஃப்ரீ டிவி எல்லாம் வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்தேன், யாரும் இங்கே வந்து படுக்கிறதில்ல. அப்புறம்தான் நாங்கள் கேமரா வச்சுட்டோம், வச்சுட்டு அதை அந்த வசதி பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் இது கட்டினது இப்போ வந்து ஒரு வருமானம், இல்லை கல்யாணம் எல்லாம் நிறையா நடக்குது, அது வருமானம், அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இது என்னாச்சுன்னா, ஒரு தடவை திடீர்னு நான் அதுக்கப்புறம் ஒரு 10-20 பேர் வந்து எல்லாருக்கும் பாய்த்தலை அணி இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணோம். பட் அவங்களும் எல்லாம் வேலை அவங்கவுங்க இது வியாபாரத்துக்கு போயிருந்தால கடைசியில் ஒரு 5-6 பேர் படுக்கிறாங்கங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ முக்கியமாக இங்கே உள்ளே படுக்கிறதோட ஒரு பெரிய சேஃப்டி பின்னால், நடுவில் வந்து மத்தூரில் வந்து அந்த கிராமத்தில் வந்து கொள்ளையர்கள் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க சிலையை, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால். இது ராத்திரி கேள்விப்பட்டேன், நான் நேராக ஜீப் எடுத்துகிட்டு வந்து, எனக்கும் பின்னால் இன்ஃபர்மேஷன் இது மாதிரி இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க, என்ன நான் நைட்டு வந்து இங்கே படுத்துக்கிட்டேன். ஒரு 2 நாள் படுத்த போது
பார்த்தா அந்த எதிர்க்க பார்த்தீங்கன்னா புங்க மரம், எல்லா மரம், ஆலமரம், ராத்திரியில் ஒரு 100 பேர் எல்லாம் ஒரு 50 பேர் படுகிறாங்க. என்னென்னா வீட்டில் காற்று இல்லாததுனால இங்கே வந்து படுத்துக்கிறாங்க விவசாயிகள். ராத்திரி ஃபுல்லாக விவசாயத்துக்காக போயிருந்ததுனால இன்னும் பந்தோபஸ்தான்னா, அதனால் நான் நிம்மதியாக வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த கோயிலை ஆரம்பிக்கும் போது வந்து எந்த பூஜையும் சரியாக நடக்க கிடையாது. ஏன்னா எனக்கே தெரியாது, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. ரெண்டாவது ஏபிசிடியே தெரியாது, என்னென்ன பூஜை நடத்தணும் கொள்ளணுன்றது எனக்கு தெரியாது. ஒரு தடவை காஞ்சி காமகோடி பீடம் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியருடைய தம்பி மக இங்கே வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க ஒரு தடவை இங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அந்த அவங்க நிறைய பேர் சொன்னாங்க அது ராஜராஜ சோழன் சிலை இல்லைன்னு. அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் யாரும் சொல்ல, ஐயோ ராஜராஜ சோழன் சிலை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஏன்னா சிதம்பரத்துக்கு அவங்க மெயின் அங்கே போவாங்க, அந்த அதை பார்த்துட்டு இங்கே இருக்குது ரொம்ப பெரியதுன்னு சொல்லிட்டு அந்த சிலையை ஏதோ இதில் தொட்டுட்டாங்க. தொட்டுட்டு போனால் ஐயோ அவங்க ஐயருங்க இல்லையா, அதெல்லாம் ஐயோ இது ரொம்ப அப்சனாக நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அது ஃபைனாக என்ன பண்ணிட்டாங்க, கையில் இருக்கிற வைர மோதிரத்தை கழட்டி ராஜராஜ கையில் போட்டு கும்பிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய குடுப்பினை. எனக்கெல்லாம் பெருமை என்னென்னா உலகத்திலே எங்கேயும் இல்லாத ராஜராஜ சிலை இங்கே இருக்குது, அதனால் அது ஒரு பெரிய உங்களுக்கு குடுப்பினை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. ஒரு சிலையை அங்கே முன்னால் காலபைரவர் சிலையை அதை பிரதிஷ்டை அங்கே ஆகிறதுக்கே எங்களால் ஒரு 10 வருஷம் ஆகிப்பிட்டு. அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக அவர் ஏற்றுக்கிறது இல்லை. அவர் உள்ளே இருக்கிறவர் ஈஸ்வரன் இருக்கிறவர் அவருக்கு பிடிச்சிருந்தா தான் ஏற்றுக்குவார். இல்லை உள்ளே விடுற சில பேர் இந்த ஊரில் இருக்கிறவங்க உள்ளே வர்றதில்லை. காரணம் என்ன, எல்லாம் சொல்லுவாங்க பக்தின்னு, இல்லை அந்த பக்தி எப்போ அவராக அவரை கிரியேட் பண்ணணும், அது பண்ணல. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பேருக்கு குடுப்புன்னு இருந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கீங்க. அதே இவரை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், போன மாதம் வந்தாங்க, வரத்துக்காக இங்கே வந்தாங்க. இந்த என்ன டிபார்ட்மெண்ட் சார், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அவங்க வந்து இங்கே வர முடியல, அவர் உள்ள ஏற்றுக்கல. என்ன காரணம் சொல்லுங்க. இந்த ஊரில் ஒரு டெத் ஆயிடுச்சு, இங்கே டெத் ஆச்சுன்னா கோயிலில் இது பூஜை நடக்காது. இன்னொன்று அதோட இன்னும் ஒரு பவர்ஃபுல் அங்கே அங்கே பக்கம் வேடியப்ப சாமின்னு ஒரு கோயில் இருக்குது, அவர் இன்னும் பவர் ஜாஸ்தி. அவர் வந்து இந்த ஊரில் ஏதாவது டெத் ஆச்சு ஏதாவது ட்ரீட் ஆச்சுன்னா அங்கே பூஜை பண்ணுறது போனால் நாகப்பா முன்னால் இருக்கும். அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கோயில் நிறையா பேர் இது என்ன சாமி இல்லை அது இல்லைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய். நாங்கள்லாம் சென்னையில் பிறந்த வந்து எங்களுக்கு பக்தியே இல்லாதவங்க இன்றைக்கி உட்காந்துட்டு இதிலே மூழ்கி இருக்கிறோன்னா அவருடைய ஆசீர்வாதம் அருள். நான் என்றைக்கோ ஒரு காரில் வந்து 140 மைல் ஸ்பீடில் நான் அவசர அவசரமாக வரும்போது நேராக லாரி மேலே கொண்டு போய் வச்சுட்டேன். நானே எங்கள் மிஸ்ஸஸ் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கேன், பிள்ளைங்க 3 பேர் சொன்னால் ஆச்சரியப்படுங்க போனோம். அந்த கார் அப்படியே பொட்டலமாக போயிடுச்சு. அந்த பக்கம் போனவங்க வந்தால் இந்த வண்டியில் இருந்த ஒருத்தர் கூட உடச்சிருக்க மாட்டாங்க என்ன சொல்லிட்டு போனாங்க. எங்களை எல்லோரும் உயிரோடு இருக்கும் அவருடைய இதனால். அதனால் இன்றைக்கி வந்துட்டு போனதுனால திருப்பி இன்னொரு நாள் இது வந்து பௌர்ணமி நாள்னு பூஜை நடக்கும், அப்புறம் இந்த பிரதோஷம் நான் அதெல்லாம் போயிட்டு உங்கள் தாய் தோப்பு இருந்தால் வந்து இந்த சாமியை வேணிச்சிங்க, உங்களுக்கு நல்ல அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்துட்டு போனது. இப்போ உங்களுடைய ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து வாங்க பூஜை பண்ணிடலாம். பூஜை